தேவன் இல்லாமல் அந்த உணவை நீங்கள் பெறுவது மிக கடினம். When you go to God, then only you will have the desire. இரண்டாம் வசனத்தை நம்புகிறேன், அதில் அந்த விருப்பம் இருக்குமே ஆனால் அதை நிறைவேற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒரு விருப்பம் இருக்குமே ஆனால், என்னுடைய இளம் பிராயத்தில் நான் அப்படி விரும்பினேன். ஆரம்பத்தில் என் சாட்சி சொன்னேன், இவ்வளவு ஆண்டு ஏற்று ஞானஸ்தானம் பெற்றேன். வந்த அன்றைக்கு என்னுடைய டெக்ஸ்ட் புக்கில் எழுதிட்டேன், பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவகுமார். எனக்கு ஒன்றுமே தெரியாது, பாஸ்டராக என்னென்ன தெரியாது. ரெண்டு காரணங்கள், ஒன்று பெயர் மறந்து விடக்கூடாது என்பதற்காக, இன்னொன்று அப்படி இருக்கணும்னு ஒரு ஆசை. என் பிள்ளைகளை அப்படியே வளர்த்திருக்கிறேன், வளர்த்தேன், அவர்களை போதகராக்கியிருக்கிறேன், போரில் மனைவி ஆக்கியிருக்கிறேன். அந்த காட் வில் ஃபுல்ஃபில் யுவர் டிசையர். நீங்கள் விரும்பாத ஒன்றை தெய்வம் திணிக்க மாட்டார். நீங்கள் விரும்புங்க, அதாவது அவரை மாதிரி இருக்கணும் இவரை மாதிரி இருக்கணும் விரும்பாதீங்க. அதாவது அவர் அதாவது ஒரு ரோல் மாடல் நல்லது, ஆனால் உங்கள் டிசையர் இட் ஷுட் பி ஃபோக்கஸ் டு காட். அந்த நோக்கம் தேவனை நோக்கி இருக்க வேண்டும். அந்த வசனத்தை சொல்ல பாருங்கள், தேவனை நோக்கி, நான் தேவனை நோக்கி. அப்போது யுவர் டிசையர் ஷுட் பி ஃபோக்கஸ் டு காட். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, திருமணத்துக்காக ஜோம் பண்ணும்போது யுவர் டிசைர் ஷுட் ஃபோக்கஸ் டு காட். நீங்களாக நீங்கள் எல்லா பெற்றோரும் அப்படித்தான். பையன் அப்படி இருக்கணும், ஐடியில் ஒர்க் பண்ணணும், கை நேர சம்பளம் வாங்கணும், சொந்த வீடு இருக்கணும், புரியா, எங்கள் ஜாதியாக இருக்கணும், எங்கள் ஊராக இருக்கணும், பையன் கலராக இருக்கணும். அதே மாதிரி பையன் விட்டாரும் பெண்ணு கலராக இருக்கணும், ஜபிக்கிற பொண்ணாக, கிருபி உள்ள பொண்ணாக, குடும்பத்தை கட்டுற பொண்ணாக, அதை பார்க்குறதில்ல. அவரு அதாவது தே ஃபோக்கஸ் தெம்செல்ஸ், தங்களை தாங்களே நோக்கிக் கொள்கிறார்கள். அந்த வார்த்தை திரையில் பாருங்கள், நான் தேவனை நோக்கி. இத்தனை பெரிய வார்த்தை. ஒரு விருப்பங்கள் தேவனை நோக்கி தான் இருக்குதா? ஊழிக்கா ஊழியம் கூட சபை கட்டணும், தேவனை நோக்கி. ஆத்துமாக்கள் தேவனை நோக்கி, வளர்ச்சி தேவனை நோக்கி, உங்களுடைய முன்னேற்றம் தேவனை நோக்கி, உங்களுடைய பொருளாதாரங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். அதெல்லாம் இட் வில் ஃபாலோ யூ. நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, அதாவது வி லுக் இன் டு டிசையர், விருப்பங்களை நோக்கி பார்க்கிறோம். திரும்ப சொல்லுகிறேன், தேவனை நோக்கி பாருங்கள், உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவார். நான் விருப்பங்களை நோக்கி பார்க்கிறேன், நோக்கம் நிறைவேறுவதில்லை. தேவனை நோக்கி பாருங்கள், உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். என்னுடைய அடுத்த குறிப்பு என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலர்
ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் விருப்பம். அதை சற்று மாற்றி இந்தியர்கள், இளைய தமிழராக இருக்கலாம், இலங்கை வாசிகள், விச் எவர் கண்ட்ரி யூ பிலாங், நீங்கள் அது உங்கள் பேரை போட்டு இந்தியா இல்லாவிட்ட இலங்கை எந்த தேசத்தை சார்ந்தவர்களோ, அந்த என் தேசம் அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை கவனிங்க, அது ரெண்டு காரியங்கள் முக்கியம். ஒன்று டுவர்ட்ஸ் காட், தேவனை நோக்கி. இரண்டாவது உங்கள் ஜபங்கள். நீங்கள் விருப்பப்படுறோம், எனக்கூட விருப்பம்தான், ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல், அதாவது வெல் நோன் ஸ்பீக்கராக இருக்கணும்னு, அது தேவையா என்று தெரியல. ஜெபி இங்கே கத்தவங்களை மாற்றுவார். நிறைய பேர் பொறாமதம் அதிகமாகிடுச்சு, அவர் பெரிய ஆளாயிட்டார், இவர் பெரிய ஆளாயிட்டார், இவர் பெரிய ஆளாயிட்டார், இவர் பெரிய ஆளாயிட்டார். நீங்களும் பெரிய ஆளாகலாம். ஃபோக்கஸ் டு காட், ஃபோக்கஸ் ஆன் ப்ரேயர், தேவனை நோக்கியும் ஜபத்தை நோக்கியும் உங்கள் பயணங்கள் இருந்தால் யூ கேன் பி எ கிரேட் மேன் ஆஃப் காட். அதனால் நீங்கள் மனுஷன் நோக்கி பார்க்குற அதெல்லாம் அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்லுகிற வார்த்தை இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இதயத்தின் விருப்பம். இன்றைக்கு அநேக ஜபங்கள் கூட, நான், என் மனைவி, என் குழந்தை, என் பிள்ளைகள், குடும்பங்கள் அப்படி சொல்லுவாங்களேன், குடும்ப உறவுகள் கூட நான் பார்க்குறேன், இந்த வயது முதிர்ந்த பெற்றோர்கள் வாழ்க்கையில் பார்க்குறேன், அந்த பிள்ளைகள்லாம் அந்த அப்பா சொல்கிறார், அவர் பெண் அவர் வயசு மூத்தவர் சொல்கிறார், தம்பி எனக்கு கொஞ்சம் வங்கிக்கு போ, பேங்குக்கு போகணும், மாத்திரை வாங்கணும், மருந்து வாங்கணும், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். ஆனால் பிள்ளைகள் சொல்கிறது எனக்கு ஆஃபீஸு, எனக்கு வேலை, எனக்கு அலுவல், என் மனைவியை பார்க்கணும், என் மகளை பார்க்கணும், என் குழந்தைய பார்க்கணும், ஸ்கூல் பார்க்கணும். பாருங்கள், ஒரு பெற்ற மகள் மகன் மகள் கூட அப்படி தான் சொல்கிறாங்க, மகளும் சொல்கிறாங்க, மகனும் சொல்கிறான். யூஸ் அந்த பெரியுடைய அந்த எண்ணத்தை பாருங்களேன், ஒரு மருந்து வாங்கி தர சொல்கிறாரு, எனக்கு டைம் இல்லை, சாயங்காலம் வந்து பார்க்குறேன், அதுக்குள்ளே அவர் இறந்துடுவார். அவசியத்தையும் புரிவதில்லை, அவசரத்தையும் புரிவதில்லை, இதுதான் உலகம். ஆனால் தேவன் அந்த அவர் சொல்லுகிறார், அது அவருடைய விருப்பம், இஸ்ரவேல் என் சகோதரர்கள், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தேசத்தில் கத்தழைப்பி தந்திருக்கிற தேவ மனிதர்களுக்காக நன்றி. திறப்பின் வாசல் ஜபங்கள், அபவாச ஜபங்கள், 24 மணி நேர ஜபங்கள், 12 மணி நேர ஜபங்கள், இதை கேலி பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் God will honor those people. அப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் நிச்சயம் ஆஸ்வதிப்பார். இவன் சொல்ல விரும்புகிறேன், என்னால் செய்ய முடியாத ஒன்றை இன்னொரு செய்யும் போது நான் காரணம் கற்பிப்பது தவறு. டோன்ட் டூ இட், அதை செய்யாதீங்க ஒரு நாளும், அது ரொம்ப தவறு. நீங்கள் தேவ சித்தத்தை, தேவனுடைய நாமத்தை அவமதிக்கிறீங்க. என்னால் ஒன்று செய்ய முடியல. யாரோ ஒரு சேனல் நடத்துகிறார், ஒரு பெரிய கூட்டம் நடத்துகிறார், ஒரு பெரிய உபாசனம் நடத்துகிறார், உடனே இவங்க சொல்கிறாங்க விளம்பரங்களுக்காக பண்ணுறாரு. இல்லை, அதை நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும்? கர்த்தர் தான் முடிவு பண்ண முடியும். ஒரு ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் காட், ரெண்டாவது ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் ப்ரேயர். நிறைய பேர் கூட இருந்தான் அவங்க ஜபங்கள் கூட தன்னை மையப்படுத்தணும், தன்னை மீனப்படுத்தணும், ஒரே வசனமயமாக பொழிஞ்சு தள்ளி 4 பாட்டு பாடி, ஏன்னா சண்டேல பாட்டு பாடுறது அவங்க சான்ஸ் தரதில்லை. ஆனால் ஜபத்தில் ஒரு 4-5 சரணம் பாடிடுறாங்க. ஜபிக்கிற நேரங்கள் மிக குறைவு, ஒரு மணி நேரம் ஜபம் நடக்குது, 2 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஜபம், அதில் 5 சரணம். யோசித்து பாருங்கள், இது வந்து அவசியமாக. யுவர் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் காட் அண்ட் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் யுவர் டிசையர், தேவனை நோக்கி. ரெண்டாவது ஜபத்தை நோக்கி. நான் சொல்ல வந்து விரும்புகிற அடுத்த குறிப்பு என்னவென்றால், ஆத்துமாக்களுடைய ரட்சிப்பு. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன் கேளுங்க, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் விருப்பம். இன்னைக்கு நம்ம எதுவும் பண்ணாலும் நம்முடைய நோக்கம் அதில் தான் இருக்கணும். எது ஒன்று பண்ணுறோம், ஃபார் வாட்? இந்த தொலைக்காட்சி ஊழியர்களுக்காக ரெண்டு காரியங்கள், அறியப்படாத மக்கள் அறிய வேண்டும், அறிந்து கொண்ட மக்கள் ஆயத்தப்பட வேண்டும், அதை அறிவிக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், அறிந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும், அதை அறிவிக்க வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன், அறிந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதுதான் நோக்கம், வேற ஒரு நோக்கம் இல்லை. காசு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், நெவர். விளம்பரங்கள் புரியுது உங்களுக்கு?
புகழ் பாட வேண்டும் அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்முடைய நோக்கம் என்னவென்றால் ஃபார் சோல்ஸ். அவர் சொல்கிறார் பாருங்க, அந்த வார்த்தை ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே வாயின் வார்த்தை அல்ல, இருதயத்தின் விருப்பம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமாங்க ரட்சிக்கப்படணும், எங்கள் அம்மா ரட்சிக்கப்படணும், என் பெற்றோர் ரட்சிக்கப்படணும். ஆனால் இன்றைக்கே ஜெபம் இருக்கிறீங்களா? ஒரு சின்ன கேள்வி. அது ஜெபம் சில நான் ஜெபிக்கிறேன், ஆனால் ஜெபங்கள் பதில் பெறவில்லை என்பதனால் தேவன் ஜெபங்களை மறுத்துவிட்டார் என்று பொருள் அல்ல. ஏற்ற காலத்தில் செய்வார். என்னுடைய கடமை நோக்கி பார்ப்பது, என்னுடைய கடமை ஜெபிப்பது, என்னுடைய கடமை விரும்புவது. திரும்ப சொல்லுகிறேன், விரும்புவது, நோக்கி பார்ப்பது, ஜெபிப்பது. வாழ்க்கையில் அவருக்கு ரெண்டு காரியங்கள் முக்கியமானது. அதாவது இது யாருக்கு வரும்னா, ஒன் உன்னோ து கிரைஸ்ட் பர்சனலி. எவன் ஒருவன் கிறிஸ்துவை தனிப்பட்ட தீர் அறிந்திருக்கிறானோ அவனுக்கு விருப்பம் வரும். இது அறிவில் உண்டாவதல்ல, ஆத்மாவில் உண்டாவது. இது அறிவில் உண்டாவதல்ல, அனுபவங்களால் உண்டாவது. ரெண்டு காரணம் சொல்கிறாரு. அந்த வசனத்தை நான் படிக்கிற கேளுங்கள். தேவனை பற்றி, அதாவது அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, தேவனை பற்றி அறிகிற அந்த அறிவு. அதில் இன்னொரு வார்த்தை, தேவநீதியை அறியாமல் இருக்கிற மக்களுக்கு பாரம் இருக்காது. தேவநீதியை அறியாமல் வாழ்கிற மக்களுக்கு பாரம் இருக்காது. அப்போ தேவநீதி அறிந்தால் தான் அந்த பாரம் வரும். நீங்கள் புரிந்து கொள்ள வேணும் என்று அன்பாக கேட்கிறேன். When you know the righteousness of God, தேவநீதி அறிஞ்சால் தான் அந்த பாரம் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நிறைய பேர் இந்த பாரம் ஏன் இல்லைன்னா, தேவனுடைய நீதி அறியலை. ஒன்று நினைக்க வேண்டும், உங்களுக்காக யாரோ ஒருவர் ஜெபித்திருக்கிறார், உங்களுக்காக யாரோ ஒரு பாரப்பட்டிருக்கிறார், உங்களுக்காக ஒரு அந்த ரங்கத்தில் போராடி இருக்கிறார். அவருடைய விளைவுதான் இன்றைக்கு நீங்கள் இந்த ஊழியத்தில், நீங்கள் உதயனுடைய பிள்ளையாய், நீங்கள் இந்த ஸ்தானத்தில். புரியல, உங்கள் பெற்றோர் தான் ஜோமன் இருப்பாங்க. இன்றைக்கி அநேகரை பார்க்குறேன், ஒரு தகுதி வந்த உடனே அநேகரை பார்க்குறேன், ஒரு சின்ன பதவி, ஒரு சின்ன அந்தஸ்து, ஒரு சின்ன பாஸ்டர், இல்லை பாஸ்டர், பாஸ்டர் அம்மா, பாஸ்டர் மகள், மகன், அது வந்து அடுத்தவளை கொத்தடிமையாக நடத்த அல்ல. நிறைய பாஸ்டருங்க ஜனங்களை கொத்தடிமையாக நடத்துகிறத நான் பார்த்துருக்குறேன். சமீபத்தில் ஒரு போதகர், அந்த பையன் அப்போ தான் 10 வருஷங்களாக என்கிட்ட யாருக்கும் 20 வருஷங்களாக இருக்கிறான், மோர் தென் 20 இயர்ஸ், அவன் 40 வயசு. அவனை வளர்த்து நானாக எங்கள் சிறுவத்தில் படித்து வளர்த்து ஆளாக்கியிருக்கிறேன், திருமணம் செய்து வச்சுருக்கிறேன். ரெண்டு பேரும் எங்கள் சிறுவத்தில் படித்தவங்க தான். வீடு மாற்றமாகி ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்கே ஒரு சபைக்கு அவங்க போனாங்க. அந்த போஸ்டர் முதல் வார்த்தை, இங்கே வந்தால் இங்கே தான் வரணும், அங்கே போகக்கூடாது. ரெண்டாவது, அடுத்த வாரம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, தசமாக தான் கொடுக்கணும். அதை நோக்கம் பார்த்து ஃபோக்கஸ் தேவனை நோக்கி அல்ல. அந்த பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், தேவனை நோக்கி அல்ல. நிறைய பேருக்கு அப்படி தான், அவங்க 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 ஃபோக்கஸே வேறு தான். அன்றைக்கி ஒரு சபையில் பாஸ்டர் கேட்குறார், 3 மாதம் கவரே வரலன்றார். அவர் சொல்கிறார், 3 மாதம் சபைக்கே வரலன்றார். நம்முடைய ஃபோக்கஸ் எதை நோக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க அன்பாக கேட்கிறேன். டோன்ட் லூஸ் யுவர் விஷன். அது அந்த பாரம் போயிடும். அவர் சொல்லுகிறார், ஃபார் சோல்ஸ். ரெண்டு காரியம் சொல்கிறார் அவர், டு மேக் ஹிம் நோன். ரெண்டு காரியம் சொல்ல விரும்புகிறேன், அவரை எப்படியாவது ஜனங்களுக்கு அறிவிக்க வேணும் என்கிற அந்த ஆசை. அதுதான் இந்த ஊடகம், அதான் தொலைக்காட்சி. அவர் எப்படியாகிலும் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும், அவர் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாடுகள். கடந்த ஒரு வாரங்களாக நான் காய்ச்சலிலே படுத்திருந்தேன், இன்றைக்குத்தான் எழுந்து வெளியே வந்திருக்கிறேன், இந்த ஊடகத்தில் உங்களோடு பேசுகிறேன். இது சொல்வது சரியாக தவறா என்று எனக்கு புரியவில்லை, தவறாக இருந்தால் விட்டுவிடுங்கள். ஒரு வாரமாக காய்ச்சல், பல பலவிதமான பலவீனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக, இப்படியா இன்றைக்கு எப்படியாவது செய்தி தர வேண்டும் என்பதற்காக உங்களோடு பேசுகிறேன். நோக்கம் என்னவென்றால் மேக்கிங் நோன், அவரை அறிவிக்க, ஜனங்கள் அவரை அறிந்து கொள்ள, அதான் விருப்பம். இரண்டாவது,
டு மோட்டிவேட் அதர்ஸ், அதான் அவருடைய விருப்பம், மோட்டிவேட் அதர்ஸ். அடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள், அவர் பலவீனமாக இருக்கலாம், மோட்டிவேட் பண்ணுங்கள். பாட தெரியாமல் இருக்கலாம், மோட்டிவேட் பண்ணுங்கள். பிரசங்கம் பண்ண தெரியாமல் இருக்கலாம், மோட்டிவேட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் விழுந்து போனால் இருக்கலாம், இத்தனையும் பாடலாம் இருக்குது, விழுந்து போனவை தான். ஆனால் தேவன் நம்மை தள்ளவில்லையே. என்னை தள்ளினால் எங்கே போவேன், அடைக்கலம் ஏது உண்மை அல்லால். தேவன் நம்மை தள்ளவே இல்லையே. அவன் நம்மை தள்ளாத போது வை ஷுட் வெயிட் நெக்லிங் த பீப்புள். உடனே சொல்லிடுறோம், நீ லாய்க்கு இல்லை, நீ அதுக்கு லாய்க்கு இல்லை, இதுக்கு லாய்க்கு இல்லை. சொல்கிற நாமே லாய்க்கு இல்லாதவர்கள் தான். தகுதியற்ற நம்மை தகுதிப்படுத்தி இருக்கும்போது ஏன் அவளை தேவன் தகுதிப்படுத்தக்கூடாது? ஸோ என்னுடைய இரண்டாவது குறிப்பு, மோட்டிவேட் அதர்ஸ். அதாவது அடுத்த அந்த பாரம் விருப்பம் திறமா மோட்டிவேட் அதர்ஸ். மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிறேன், இதுதான் உங்களை மிகப்பெரிய தேவனுடைய மனிதனாய் மாற்றும். ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன், அந்த கன்சியூமிங் பேஷன். சும்மா வந்து போகிற விருப்பங்கள் அல்ல. நிறைய பேர் நான் பார்த்துட்டேன், இந்த மிஷினரியாக போகிறாங்க. என் நண்பர் ஒருவர், அவர் லண்டன் மாற இங்கிலாந்தில் படித்தவர், ஃபிசியோதெரபி டாக்டர். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு வட இந்தியாவுக்கு போனார். ஒரு 3 மாதங்கள் இருந்தார். இப்போ அவர் ஆண்டவரோடு இருக்கிறாரா என்பதே கேள்வி. நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டு போகிறாங்க. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், இட் ஷுட் பி எ கன்சூமிங் ஃபயர். அந்த பற்றி எரிகிற பாரம் இல்லை என்றால் அர்ப்பணத்தில் உறுதியாக இருக்க முடியாது. நிறைய பேர் நான் பார்த்தேன், ஊழியத்தை ஆரம்பித்த எத்தனையோ பேர் வளர்ச்சி அந்த ஒரே நாளில் வராது. ஸ்லோலி, சிஸ்டமேட்டிக்லி, பட் ஸ்ட்ராங். கொஞ்சமாக வளர்ச்சி வரும். வளர்ச்சி இல்லை என்பதனால விட்டுட்டு போயிடாதீங்க. ஆரம்பத்தில் எல்லாமே கடினமாக தான் இருக்கும். ஊழியம் கடினம், வாழ்க்கை கடினம், எல்லாமே கடினம்தான். குடும்பமே கடினம் தானே. அதை கடந்து வந்த மக்கள் எத்தனை ஆண்டுகள், 40 ஆண்டுகள் இந்த குடும்ப வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிறேன். கடினம்தான், எத்தனையோ கடினங்கள். ஆனால் கடினங்களுக்கு மத்தியிலும் ஃபோக்கஸ் காட், தேவன் நோக்கி பாருங்கள். ஃபோக்கஸ் ப்ரேயர், ரெண்டு விட்டுறாதீங்க, தேவனை நோக்கி. இரண்டாவது ஜபத்தை நோக்கி. நீதிமொழியின் புஸ்தகம் 11:30 நீதிமொழிகள் 11:30, நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவனோ ஞானம் உள்ளவன். அது ஆங்கிலத்தில் அழகாக இருக்கும், த ஃப்ரூட் ஆஃப் த ரைச்சஸ்னஸ் இஸ் அ ட்ரீ ஆஃப் லைஃப். தமிழ் அழகாக அது பலன். அன்பானவர்களே, பூமி நமக்கு எதுவுமே பலன் இல்லை. பிள்ளைகள் வளர்க்கிறோம், ஆளாக்குகிறோம், படிக்க வைக்கிறோம், ஆகிற கனவுகள், ஆனால் பலனே இல்லை. அதே உங்களுக்கு நீங்கள் அதை கடந்து வந்திருப்பீங்க. அதே சொல்லுவாங்க, பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் ரெண்டும் ஒன்று தான், பலனே இல்லை. ஆனால் ஆத்துமாக ஆதாயம் பண்ணி பாருங்கள். ஏவ ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை யுவ லைஃப், அதுதான் லைஃபே. தமிழோட ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. லைஃப்னா அதுதான், வின்னிங் சோல்ஸ், டூயிங் சம்திங் ஃபார் காட், தட் இஸ் அ லைஃப். உடைகளை கட்டினேன், சம்பாதித்தேன், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணேன், பேரு காலம் பார்த்தேன், தட் இஸ் நாட் அ லைஃப், தட் இஸ் அ லைஃப், தட் இஸ் ஒன் ஆஃப் த லைஃப், பட் திஸ் இஸ் த லைஃப். ஆங்கிலம் சொல்கிறது திஸ் இஸ் த லைஃப். அது மட்டுமல்ல, அதுதான் இத்திரும் அந்த வார்த்தை வருது, அவர்கள் தான் ஞானம் உள்ளவர்கள். அந்த டிசையர் ஃபார் காட். சங்கீதத்தின் புஸ்தகம் 126:6 அள்ளித்தும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அரித்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். இதில் ஆரம்பம் அழுதுதான், ஆனால் முடிவு கம்பீரம். இந்த வார்த்தை திரையில் பாருங்கள், சாரோ பட் சாங், பெயின் பட் கெயின். யோசித்து பாருங்கள், மோன்ஃபுல், இரண்டாவது சாங்ஃபுல், முறுமுறுப்பு தான் தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது. அழுது கொண்டு நீங்கள் ஊழித்த ஆரம்பித்த எல்லாருமே பாருங்களேன், அழுகே தான், கண்ணீர் தான். ஆத்துமாக்களுக்கு எத்தனையோ அழுகே தான், இல்லாமையினாலே, வெறுமையினாலே, நிந்தையினாலே, போராட்டங்களாலே, ஜனங்கள் இல்லை, பொருளாதாரம் இல்லை, பிள்ளைங்க கேட்குது ஏன் ஊழியத்துக்கு வந்தேன்,
வேலைக்கு போகக்கூடாதா? பிள்ளைகளே கேட்குது, ஊழிய வேலைக்கு போகக்கூடாதா? சும்மா சும்மா ஊழியம் ஊழியன்னு சொல்லிட்டு ஊர் சுத்துறியே, எனக்கு இது வாங்கித்தர முடியலையே, நீங்களாம் ஒரு அப்பாவா, நீ என்ன பெரிய ஊழியம் பண்ணுற, இப்படிலாம் கேட்குற பிள்ளைகள் இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிறாங்க, அழுகுதான். ஆனால் ஒரு நாள் உண்டு, அன்பானவர்களே, நீங்கள் விதைத்த உதைகளை நீங்கள் கம்பீரத்தோடு சுமப்பீர்கள். இன்றைக்கு அழுகையை பார்க்குறீங்க, ஒரு நாள் கம்பீரத்தை. நம்மளுக்கு உங்களை பற்றி பேசினாங்களே, தே வில் சீ தட். உங்களை இடுக்கண உங்களை ஈனப்படுத்தினேன், உங்களை இடுக்கணுக்குள் நடத்தினேன், அந்த இடத்துல கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். அதாவது ரெண்டே ரெண்டு காரை சொல்ல விரும்புகிறேன். இந்த வசனத்தினுடைய சாராம்சம், அவருக்குள்ளே ஒரு பாரம், என் பேஷன். இரண்டாவது, ஹை இன்ட்ரெஸ்ட். சாதாரண விருப்பம் அல்ல, உயர்ந்த விருப்பம். மூன்றாவது, அவருடைய இருதயமே ஆத்துமாக்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, ஒரு உண்மையான மனம் திரும்பின ஒருவன் ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பான். என்னைக்கு ஆத்தும பாரம் இல்லையோ அன்னைக்கு மனம் திரும்பதில் இல்லை என்பது அர்த்தம். திரும்ப சொல்லுகிறேன், என்றைக்கு ஆத்தும பாரம் இல்லையோ அன்னைக்கு உண்மையான மனம் திரும்பதில் இல்லை. ஒரு போலியான தற்காப்புக்காக பரலோகம் போனோம், பாதுகாப்பாக இருக்கணும், வியாதி போகணும், கஷ்டம் போகணும், கவலை போகணும், கண்ணீர் போகணும், இதுக்காக ஒரு ஒரு வாழ்க்கை வேண்டாம். உண்மையான மனம் திரும்பல் ஆத்தும உண்மையான மனம் இருக்குமையான ஆத்தும பாரத்தை தரும். ஆத்தும பாரம் உள்ளவன்தான் உண்மையான மனம் திரும்பல் சொந்தக்காரன். எனவே நாளையில் பவுலடியானோடு சேர்ந்து நாம் சொல்லுவோமா, இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இதயத்தின் விருப்பம், என் தேவனை நோக்கி நான் செய்ய விண்ணப்பம். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மியான வேலைக்காக நன்றி. இந்த நாளிலே இந்த செய்தி கேட்கிற யாரானாலும் த கன்சியூமிங் பேஷன், பற்றி எறிகிற ஒரு பாரம் தாரும். நம்முடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஒரே ஒரு ஆசை, உண்மை தவிர இந்தியா மனம் திரும்பணும், என் ஜனங்கள் மனம் திரும்பணும், என் ஜனங்கள் கர்த்தரை அறியணும். பக்தன் பாடினது போல, இந்தியாவின் தெருக்களில் இயேசுவின் நாமம் முழங்கணும் ஐயா, பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்பணும் ஆண்டவரே. எங்கள் பாரமும், அதுவே எங்கள் ஃபோக்கஸ், அதுவே எங்கள் நோக்கம், அதுவே எங்கள் ஜபம். அப்படியே செய்யும். திருச்செவ்வாயில் அத்தனை பேருக்கும் ஒரு பாரம் தாங்கப்பா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும், முதியோருக்கும் வாலிபருக்கும் ஒரு பாரம் தாங்க. ஊழியத்தை குறித்த பாரம், சபை குறித்த பாரம், மெய்ப்பனை குறித்த பாரம், ஆத்துமாக்களை குறித்த பாரம், சகோதரர்களை குறித்த பாரம் தாருவாண்டவரே. பாருபின் தந்தையே உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். ஆத்தும பாரத்திற்காக ஜெபிக்கிறோம் ஐயா, அந்த ஆத்தும பாரத்தை தாரும் ஐயா. பக்தன் பாடுகிற போல, ஆத்தும பாரத்தை தாங்கப்பா, அது இல்லை என்றால் ரட்சிப்புக்கு அர்த்தமே இல்லையே. We are saved to serve. ஒரு பாரமுள்ள வாழ்க்கை வாழ, அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ எனக்கும் எங்களுக்கும் சகாயம் பண்ணும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, உங்களோட விருப்பம் என்ன, உங்கள் நோக்கம் என்ன, சற்று ஆராய்ந்து பாருங்கள். தேவன் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், இந்த எங்கள் பணிக்காக ஜெபியுங்கள். எங்கள் சபைகள் திறந்த வாசல். எனக்கு ஒரு 70-க்கும் மேற்பட்ட சபைகள் தமிழகத்தில் இருக்கிறது. சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்க அன்பாக கேட்கிறேன். God bless you. Amen. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த
அவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியுலுக்கியதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கத்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் அந்த தொலைபேசிகளை எங்களை தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கத்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியுள் கீதங்கள், தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்தில் நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம், பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணியிலிருந்து 8 வரை விடாற நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள். தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-431-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.